வருகிற ஜனவரி மாதம் 2024 வருகிற ஜனவரி மாதம் சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்காக அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்று நாங்கள் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் 9 நாள் பயணமாக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னோடு தொழில்துறை அமைச்சர் அவர்களும் அரசு துறையினுடைய உயரதிகாரிகளும் வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமைச்சர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகளோடு ஐக்கிய அரபு நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. இதன் தொடர்ச்சியாகவே இப்பொழுது ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். நான் செல்லுகின்ற இடங்களெல்லாம் உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதோடு முதலீட்டாளர்களை நேரிலும் மாநாடுகள் வாயிலாகவும் சந்தித்தும் பேசவிருக்கிறேன். ஒரு சில புதிய தொழில் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கின்றன. இந்த பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது வருகிற 2024 ஜனவரி மாதம் நடைபெற இருக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதுதான். ஆக அந்த நோக்கத்தோடு தான் சொல்லுகிறேன். ஆக உங்களுடைய வாழ்த்துக்களோடு சொல்லுகிறேன். நீங்களும் என்னை வாழ்த்தி அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஜனவரி மாதம் ஐக்கிய அரபு நாடு பயணத்தின் போது பெறப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா, கடந்த முறை நான் மேற்கொண்ட துபாய் பயணத்தின் போது 6,100 கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் 15,100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் 6 நிறுவனங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அதில் ஷராப் குழும நிறுவன முதலீடுகளை மேற்கொண்டுள்ளது. லூலு பன்னாட்டு குழுமம் கோயம்புத்தூர் தனது திட்டத்தை தொடங்கிவிட்டது. சென்னையில் தனது திட்டத்திற்காக நிலம் தேர்வு செய்ய பணிகளை மேற்கொண்டிருக்கிறது. நிலம் கிடைத்தவுடன் கட்டுமான பணிகளை துவக்கிட அது தயாராக இருக்கிறது. திமுக ஆட்சி பொறுப்பேற்று இந்த 2 ஆண்டுகளில் பெறப்பட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா, ஜூலை 2021 முதல் 226 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. 295,339 கோடி ரூபாய் அளவில் முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனை முழுமையாக செயல்படுத்தும் போது 412,565 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஆக அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அது பின்னால் தான் முடிவு செய்யப்படும். கிட்டத்தட்ட 100 கணக்கான தொழில் நிறுவனங்களை நாங்கள் சந்திக்கவிருக்கிறோம். அங்கே அது போனதற்கு பிறகு தான் முடிவு செய்யப்படும். வெற்றிகரமாக நிச்சயமாக முடியும். அதற்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் தேவை. அதை வாழ்த்துக்களை சொல்லி அனுப்புங்க. நன்றி.